வணக்கம், நான் உங்கள் டேவ். இன்னைக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஸ்டோரியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் டாப்பிக்கை பார்த்துருப்பீங்க, வேர்ல்டு வார் டூ பிரிசனை வந்து எங்கள் தாத்தான்னு சொல்லியிருக்கேன். எஸ், இது ஒரு உண்மையான கதைங்க. இப்போ தான் இடையில இந்த ரிசர்ச் பண்ணி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஓகே, மொதல் வந்து என்ன பார்த்துருவோன்னா அவரோட வரலாறு பார்த்துருவோம். எங்கள் தாத்தா பேர் வந்து வாசுதேவன், சன் ஆஃப் ரங்கநாதன் செட்டியார். அவர் பார்த்தீங்கன்னா வந்து கோலம்பூரில் பிறந்திருக்காரு. 25 மார்ச் 1920 பிறந்திருக்காரு. அப்புறம் வந்து அவர் அவரோட ஸ்கூலோட வாழ்க்கைகள்லாம் முடிச்சுட்டு ஸ்கீல் ஸ்கூல்னு ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸ்கீல்னால் வந்து கைத்தொழிலோட பள்ளிக்கூடம் ஜாயின் பண்ணி படிச்சிருக்காரு. என்ன படிச்சிருக்காருன்னா மெக்கானிக்கல் பற்றி படிச்சிருக்காரு. ஓகே, இந்த பள்ளிக்கூட வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மெக்கானிக்கல் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவர் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ராயல் என்ஃபோர்ஸ்ல வந்து வேலை கிடச்சிச்சு. என்ன வேலை கிடச்சிச்சுன்னா வந்து ஏரோப்ளைன் மெக்கானிக் வேலை வந்து அப்போ அவர் கிடச்சிருக்கு. இப்போ அவரோட மெயின் வேலை வந்து ஏரோப்ளைன் மெக்கானிக்கை வந்து என்ஜின்ஸ் எல்லாமே ரிப்பேர் பண்ணுற வேலை, என்ஜினை ட்ரபுள் ஷூட் பண்ணுறது தான் அவரோட வேலை. அப்புறம் சில வருஷங்கள் வேலை அப்படியே கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து 1939 வந்து வேர்ல்டு வார் டூ வந்து அப்போ ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா லேட்டர் ஆன் 1941 ஜப்பனீஸ் பீப்புள் வந்து நம்ம மலாயா வந்து உள்ளுக்கு நுழைஞ்சிருக்காங்க, இன்வைட் பண்ணுறதுக்கு நுழைஞ்சிருக்காங்க. அப்போ நம்ம வாசுதேவன் என்ன பண்ணியிருக்காரு, அவரும் அவரோட டீமும் ராயல் என்ஃபோர்ஸ் டீம் என்ன பண்ணால் சிங்கப்பூருக்கு ஓடி போயிட்டாங்க. சிங்கப்பூர் நாட்டுக்கு ஓடி போயிட்டாங்க தப்பிக்கிறதுக்கு ஜப்பான் கிட்டே. இந்த நியூஸை தெரிஞ்சு ஜப்பான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிங்கப்பூரில் போயிட்டு நேராக அவங்கள வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயில் கைதியாக ஜப்பானுக்கு எடுத்துகிட்டு போக பிளான் பண்ணாங்க. ஸோ எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கப்பலில் ஏற்றிருக்காங்க. கப்பலில் ஏற்றி பத்தாவியான்னு ஒரு ஊருக்கு கூட்டு போயிருக்காங்க. முதல் பத்தாவியா, இப்போ பத்தாவியா என்ன ஊர்னா வேறு எந்த ஊரும் ஜகர்த்தா. ஜகர்த்தா தான் வந்து பத்தாவியா சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாமே பயந்துக்கிட்டு ஐயோ என்னதான் நடக்க போகுது போச்சுடான்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த பத்தாவிய ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் இறங்கினோட வந்து இந்த எல்லா பிரிசனரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு சட்டை சுவார் எல்லாத்தையும் வந்து நீக்கிட்டு ஒரு மாதிரியான ஸ்ப்ரேயை சொன்னாங்க. ஸ்ப்ரே மாதிரி அடித்தாங்க, ஸ்ப்ரே மாதிரி அடித்து அந்த ஸ்ப்ரே வந்து சரியான ஹெவியாக இருந்திருக்கு. ஹெவி ஸ்மெல் அசிட் வந்து அடித்து மேலே வந்து பாக்டீரியா இந்த மாதிரி பூச்சி நம்மளாம் கூப்பிட்டு வந்த வெளியூர்லான்னு கூப்பிட்டு வந்திருக்காங்களே அவங்களுக்கு வந்து எந்த டிசீஸும் ஒட்டக்கூடாதுன்னு இதை அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு ஜப்பானுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. ஜப்பானுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஷிப்பில் வச்சு கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து ஜப்பான் எம்பரருக்கு வந்து வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. சரியான கொடுமை பண்ணி வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அவரோட சக நண்பர்கள் பார்த்தாங்கன்னா வாசுதேவ் எங்கள் தாத்தாவோட சக நண்பர் யார் யார் இருந்தாங்கன்னா அந்த கேம்பில் வந்து டச் பேர், ஜெர்மனு, மலாயா, அமெரிக்கனு, பிரிட்டிஷோட ஆளுங்க எல்லாமே சேர்ந்து அந்த கேம்பில் இருந்திருக்காங்க. இவருக்கு எல்லாமே வந்து ஒரு குவார்ட்டர்ஸ், இந்த வேலை ஆளுக்கெல்லாம் வந்து குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க தங்குறதுக்கு அந்த பிரிசனர்ஸ்க்கு எல்லாம். அந்த குவார்ட்டர்ஸ் வந்து மேலே வந்து ஜிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜிங் ஏன்னா வந்து அந்த ஜிங்கில் வந்து பிரிசன் ஆஃப் வான் இருந்திருக்குமா, POWன்னு லேபிள் பண்ணியிருக்கோமா. ஏன் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா வந்து அப்போ தான் வந்து ஏரோப்ளைன் வந்துச்சுன்னா வந்து அந்த சண்டகப்பா ஃபைட்டர் ஜெட் வந்துச்சுன்னா வந்து பாம்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பிரிசனர், இவங்களோட ஆளுங்க பிடிச்சி வச்சுருக்காங்க, இங்கே வேலை செய்கிறாங்க. அங்கே வந்து ரொம்ப கொடுமையாக அங்கே அனுபவிச்சிருக்காங்க. எப்படின்னா வந்து இவரோட வேலை வந்து அங்கே வந்து கப்பை பில் பண்ணுற வேலை தான் அங்கே கொடுத்தாங்க. தண்ணி கப்பை இருக்கல, அப்போ பில் பண்ணுறது பெரிய பெரிய கப்பை தான் அந்த காலத்தில் கட்டுவாங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ வந்து அவரோட வேலை வந்து அங்கே தண்ணி கப்பை கட்டுறதுக்கு தான் அவரோட வேலை. அப்போ வந்து அவரோட மெயின் வேலை வந்து ரிபேக் பண்ணுறது, அந்த தண்ணி கப்பலோட ஸ்ட்ரக்சரை வந்து ரிபேக் பண்ணுறது தான் இவர் வாசுதேவனோட வேலை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு எதுவுமே அங்கே சரியில்லை. அவருக்கு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் வெள்ள சோறு, அவுச்ச மீன் மாதிரி வைப்பாங்க. நீங்கள் சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடாட போ அந்த மாதிரி நல்லாவே இருக்கானா. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு கஞ்சியும் சூப்பு அந்த மாதிரி தான் தர ரொட்டி. மெடிசன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலையா, வெறும் ஜப்பனீஸ் டாக்டர் தான் நம்மளோட சீக்கெல்லாம் வந்து அவருக்கு வந்து புரியாதாங்க. இன்டர்பிரேட்டர் இருந்தாலும் நம்மளை அவங்க ஒழுங்காக பார்த்துக்க மாட்டாங்களாம். அப்போ தான் வந்து இவரோட ஃப்ரான்க்கு வந்து கேங்க்ரின் நோய் வந்திருக்கு. காலில் வந்து கலர் வர்ணம் மாறிடும் கேங்க்ரின் நோய் பாக்டீரியானால. அந்த காலை வந்து எடுக்கணும்னு பிரிட்டிஷ் சொல்லிட்டாங்களாம். ஆனால் வந்து என்ன ஆயிருக்குன்னா வந்து ஜப்பனீஸ் வந்து செலவு பண்ண இது பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பிரிசனர் தானேன்னு சொல்லிட்டு ராத்திரியோ ராத்திரியாக கூட்டு போயிட்டு இவ்வளோ பெரிய வால் இருக்கல காலை வந்து அறுத்து வீசிட்டாங்க. அவ்வளோ ஒரு கொடுமையாக வந்து அப்படியே லைஃபாக வந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து லேட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து என்ன நடந்திருக்குன்னா வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அப்பப்போ ஹெல்ப் கிடைக்குமா, என்ன அமெரிக்கன் ரெட் க்ராஸ்னு ஒரு அசோசியேஷன் இருக்குமா, அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா. அப்போ ஜப்பனீஸ் பீப்புள் வந்து விட்டுருவாங்க, பரவாயில்ல பாக்ஸஸ் தான் தராங்க ப்ரிசனர்ஸ்க்குன்னு விட்டுருவாங்க. ஸோ சாக்லேட், இந்த மாதிரி மெடிசன், சிகரெட்ஸ், விஸ்கி இந்த மாதிரிலாம் வந்து பாத்தலில் வந்து கொடுப்பாங்க. இந்த பாக்ஸில் வந்து ஏரோப்ளைன் கேட்போம்.
ஸோ எங்களோட என்னோட தாத்தா வாசுதேவனுக்கு வந்து ஸ்மோக்கிங் பழக்கம் இல்லை. ஸோ என்ன பண்ணுவார்னா பாத் டேண்டர் மாதிரி மாற்றிப்பாங்க, முன்னதான் தெரியாதா வாட்டர் சிஸ்டம் மாதிரி மாற்றிப்பாங்க. இவர் வந்து சிகரெட் எல்லாமே கொடுத்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்கிட்ட வந்து சாக்லேட் வாங்கிப்பாங்க. அப்போ வந்து ருசியான சாப்பாடு இருக்காது, என்ன பண்ணுவாங்கன்னா ரைஸையும் சாக்லேட்டை மேல் பண்ணி மேலே ஊற்றியோ வந்து சாப்பிடுவாங்க. ருசியாக இருக்கும், அதே ஒரு பெரிய அமிர்த கிடச்ச மாதிரி சொல்லியிருக்காராம். அந்த சாக்லேட் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்களாம் மாதக்கணக்கில் அந்த மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லி. ஏன்னா வந்து இந்த விஷயம் வந்து ஜப்பனீஸ் தெரிஞ்சிச்சு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒரு வாட்டி இந்த விஷயம் தெரிய வந்து அவங்களுக்கு வந்து ஜப்பனீஸ் வந்து அரைஞ்சிருக்காங்களாம், அவ்வளோ ஒரு கொடுமையெல்லாம் வந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அப்புறம் லேட்டவான்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து அப்போ வந்து ஹீரோஷிமா நகாசாக்கி வந்து பாம்ப் பண்ணாங்க. பாம்ப் பண்ணோட வந்து அவர் அங்கே தான் இருந்திருக்காரு, ஏன்னா 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த நகாசாக்கி ஐலண்டுக்கும் இருக்கும். அந்த ரேடியேஷன் வந்து இவருக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, அப்போயே வந்து அந்த பிளாஸ்ட் வந்து தெரிஞ்சு ட்ராமா, அவர் கொஞ்ச நேரம் ட்ராமாவில் வேறு இருந்தார் இங்கே வந்து பிகாஸ் ஆஃப் த பிளாஸ்ட்னால. அப்புறம் வந்து ஜப்பான் வந்து சரண்டர் பண்ணிருச்சு, மலாயா சரண்டர் பண்ணோட வந்து அப்புறம் யூஎஸ்எஸ் சின்னாங்கோன்னு ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து இந்த எல்லா பிரிசனியரும் அவங்க ஹோம்லேண்ட் கூப்பிட்டு போக வந்துச்சு, வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் வந்து அவங்க இந்த கப்பல்லே வந்து நிறையா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சீக்கில் விழுந்துட்டாங்க அந்த பிரிசனர் எல்லாம், டைரியா காய்ச்ச கண்ணு வலி மாறி மரிசி இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்புறம் சொன்னாங்க அத்தனை வருஷம் கழித்து கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்ருக்காங்க, டெலிஷியஸ் ஃபுட்லாம் கொடுத்துருக்காங்க, நல்ல சாப்பாடு ரம்மு சிக்கன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கெல்லாம் சிக்கன்லாம் காட்டிருந்தே இல்லையா கண்ணில். ஸோ நல்லா கொக்கோ கோலா, அப்போ தான் வந்து கொக்கோ கோலா பிடிக்கிறாரு அவர், அங்கே தான் அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணி கொக்கோ கோலா கொடுத்தாங்க. 1945 என்னோட தாத்தா வந்து சிங்கப்பூரில் லேண்ட் பண்ணிட்டார், லேண்ட் பண்ணி மலேசியாவுக்கு வந்துட்டார். மலேசியாவுக்கு வந்துடனும் மொதல் கொஞ்சம் நாளுக்கு வந்து வேலை கிடைக்கல, அப்புறம் திருப்பி ராயல் என்ஃபோர்ஸில் எடுத்துக்கிட்டாங்க, ஏர்ஃபோர்ஸில் எடுத்துக்கிட்டு வேலை. அப்புறம் கொஞ்ச நாள் வேலை செஞ்சார், அப்புறம் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னா அப்புறம் தான் மலேயன் ஏவைஸ்னு வந்திருக்கு, அதில் ஜாயின் பண்ணார். அதில் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது 1952 வந்து அவர் கல்யாணம் பண்ணார். அப்புறம் 1957 வந்து பிள்ளை பிறந்துச்சு, அதுதான் வந்து என்னோட அப்பா பொன்னையா பொன்னையா வாசுதேவன் செட்டியார். ஸோ அப்பா வந்து போர்னியோக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு மலேயன் ஏவைஸ்னு. அப்புறம் அவர் குடும்பம் வந்தோடனே வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபரை ஏற்றுக்கல, அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஏற்றுக்கல, வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு சைம் டேவி வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. சைம் டேவி கிளாக் வேலை கிடச்சிச்சு, ஏன்னா வந்து பிரிட்டிஷ் இவரோட ஸ்டோரிலாம் கேட்டு இன்ஸ்பயர்ட் ஆகி இவருக்கு சைம் டேவியில் கிளாக் வேலை கொடுத்துறாங்க. சைம் டேவியில் வேலை செய்யும் போது தான் இவருக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இவரை ஹானர் பண்ணி 3 மெடல் கொடுத்துருக்காங்க. என்ன மெடல்னா அது கிங் ஜார்ஜோட மெடல் ஒன்று, பசிபிக்னு ஒரு மெடல் ஒன்று, ஒன்று வேர்ல்டு வார் டூவோட மெடல் ஒன்று. பிகாஸ் ஆஃப் அவ்வளோ கொடுமையான வச்சு சர்வைவ் பண்ணியிருக்காங்க இந்த ஜப்பனீஸ் இன்வேட் பண்ண காலத்துலன்னு சொல்லி. அப்புறம் பிரிட்டிஷ் லேட்டவான் வந்து இவருக்கு வந்து 100,000 ராயல்ட்டி கொடுத்துருக்காங்க, ஏன்னா வந்து சர்வைவ் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு. அப்புறம் லேட்டவான் அந்த நான் சொல்லியிருந்தேன்னா அந்த ரேடியோ ஆக்டிவ் பட்டுச்சு ஒரு மேன், அந்த பட்டு வசி லேட்டவான் அவர் சீக் ஆகிட்டார். அவரோட நரம்புலாம் வந்து ஷேட்டர்ட் ஆகி அவருக்கு நரம்பு தளர்ச்சி மாதிரி வந்து அத்ராட்டிஸ் ரொம்ப மேக்ஸிமம் லெவல் போய் வந்து அவர் சீக்காக இருந்தார். சீக்காக இருந்து 1993 73 தான் வந்து அவர் உயிர் விட்டார். உயிர் விட்டு இதுதாங்க இந்த ஸ்டோரி கேட்டிங்களா, இதுதான் என்னோட தாத்தாவோட கதைங்க. வேறு யாரும் இல்லை, என்னோட சொந்த தாத்தா எங்கள் அப்பாவோட அப்பா வாசுதேவன் அவரோட கதைங்க. இது வந்து ரொம்ப பெத்திக்கு தெரியாது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.